அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறியாத தகவல். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு வீடியோ இணையதளங்களில் ரொம்ப வைரலாக இப்போ பரவிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் ஆதிபராசக்தியோடைய ஒரு அருள் அப்படின்னு சொல்லலாங்க. அம்மன் தன்னுடைய மிக முக்கியமான அக்னி திருமேனியை பக்தர்களுக்கு காட்டின ஒரு அதிசயத்தை தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்தர்கள் எல்லாரும் எவ்வளவு பரவசமாக அம்மனுடைய அந்த நாமத்தை சொல்லி வழிபட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோ இப்போ நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. 1988ஆம் வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வானது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வின் போது அம்மனுடைய முழு ரூபம் அப்படியே அசைவது மாதிரியான ஒரு அதிசயமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இந்த ஒரு ஆதிபராசக்தியோடைய சித்தர் பீடத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்க ஆதிபராசக்தி அந்த கோவிலில் சுயம்பு வடிவாக காட்சி தர்றது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதிசயமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அதிசயமாகவும் ஆச்சரிய தகுந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான, நம்மளை மெய்சிலிருக்க வைக்கிற, நம்ப முடியாத ஒரு அதிசயம் தான் அந்த ஒரு வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு காட்சியின் பதிவாக இந்த வீடியோட இடையில நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல நிறைய அதிசயங்கள் நடக்கிறது வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆதிபராசக்தியோடைய அருளால இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் அரூபமா காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. சித்தர்களுடைய பூமி அப்படின்னு இந்த ஒரு தலமானது சொல்லப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்க அம்மனுடைய சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க. அதை நிரூபிக்கிற விதமா அம்மன் நிறைய அதிசயங்களை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு நிகழ்வு, அதை நம்ம எல்லோருக்குமே எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வீடியோவில் அம்மனுடைய திருமேனி அப்படியே ஒரு அக்னி சுரூபமாக காட்சியளித்து பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பரவசத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண் பக்தர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அளவில் ஒரு பரவசத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு அப்போதைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. அந்த பக்தர்கள் எல்லோருக்குமே அந்த இடத்துல திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. அதாவது திறந்த வெளியில் மெரினா கடற்கரையில் தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்ததாக சொல்லப்படுது. 1988ஆம் வருஷம் இந்த ஒரு அதிசய நிகழ்வை அந்த இடத்துல ஆதிபராசக்தி நிகழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி இப்படி நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி ஃபோனு, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பதிவு மாதிரியான விஷயங்கள் நிறைய இடங்களில் ரொம்ப வைரலாக பகிர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். இது மூலயமா நிறைய பேருக்கு இந்த கோவிலுடைய ஒரு சக்தி, இந்த கோவிலுடைய அருள், இந்த அம்மனுடைய அருள் எல்லாமே போய் சேருது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நிச்சயமாக அவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிசயம்லாம் நிச்சயமா இப்போ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கடவுள் அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கடவுள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்குற ஒரு ஜென்ரேஷன் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது தவிர போலியான விஷயங்கள் இப்போ ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர இந்த மேல்மருவத்தூரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய பெண் பக்தர்கள், அதாவது ஆண்களும் வராங்க, பெண்கள் எல்லோருமே வந்து இந்த கோவிலுடைய கருவறைக்குள்ளே போகக்கூடிய ஒரு அதிசயமும் இந்த கோவிலில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இந்த மாதவிடாய் காலம் மாதிரியான அந்த டைமில் கூட பக்தர்கள் எல்லோருமே வந்து அம்மனை தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அவங்க கருவறை வரைக்கும் போய் கூட அவங்களுக்கான பூஜைகளை செய்கிறதும் இங்கே வரக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், அதனால தான் வந்து இந்த கோவில் இவ்வளோ புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலில் அம்மன் சுயம்பு வடிவில் காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே எப்படி இப்போ ஆண்கள் எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டு போய் அவரை தரிசனம் செய்கிறாங்களோ அதே போல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் இந்த ஒரு கோவிலுக்கு அதிக அளவில் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் இருமுடி இந்த மாலை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி ஏந்தி அம்மனை வந்து பார்க்கணும் அப்படின்னா அம்மனே வந்து அருள்வாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து நான் காப்பாற்றுவேன், எந்த விதமான ஆபத்தும் அவங்களுக்கு ஏற்பட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மனே அருள்வாக்கு சொன்ன ஒரு விஷயமும் இந்த கோவிலில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அதாவது இந்த கோவிலில் அருள்வாக்கு கேட்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. பலரும் ஆதிபராசக்தியை குலதெய்வமாக நினச்சி இங்கே வந்து அவங்களுடைய விஷயம் என்ன, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா கூட அந்த விஷயத்துக்கு போய் அம்மனிடம் வந்து அனுமதி கேட்டு அம்மன் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி அந்த தொழில் செய்கிறதோ இல்லை ஏதோ புதுசாக ஒரு வீடு வாங்குறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிற ஒரு நிலைமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அம்மனுடைய அருள்வாக்கு அப்படிங்கிறது பளிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்படி தான் ஒரு முறை இந்த கோவிலுடைய பக்தியோட உடம்புல வந்த அன்னை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் மாலை போட்டு வந்து என்னை தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மோட்சத்தை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அம்மன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மன் வந்து இந்த கோவிலுக்கு இந்த முறை 9 முறை போடலாம் 10 முறை போடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. அது மாலை போடுறதை பற்றி, அந்த மாலையை வந்து நம்ம எத்தனை முறை போடுறோமோ அத்தனை முறைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பலனை அம்மன் கொடுப்பாங்க அப்படின்னு அம்மனே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த, ஒழுக்கம் அப்படிங்கிறது விரதத்தின் மூலமா வரும் அப்படிங்கிற மாதிரி அம்மன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருமுடி அணிந்து வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் அழிவு அப்படிங்கிறது இருக்காது, அவங்க எந்த பகுதியிலேருந்து வராங்களோ அந்த பகுதியில் அழிவு அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு அம்மன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்திக்கும் ஒவ்வொரு பக்தருக்குமே தன்னுடைய அருளாசியை முழுவதுமாக வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அம்மன் சொல்லியிருக்காங்க. இப்படி அம்மனுடைய அருள்வாக்கில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உண்மையாக நடக்கும் அப்படிங்கிற இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அம்மனே தனக்கு மாலையிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதால் பலருமே இந்த கோவிலுக்கு மாலை போட்டு போகக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 10 பெண்கள் சேர்ந்து மாலையிட்டு ஒரு பஸ் புக் பண்ணி போய் அம்மனை தரிசனம் செய்துட்டு வரக்கூடிய நிகழ்வு இப்போவுமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய விரத முறைகளை பின்பற்றி இருமுடி ஏந்தி வரக்கூடிய எல்லா சக்திகளையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவேன், இருமுடி அணிந்தால் உங்களுக்கு எதிரான மாந்திரிகம் அழியும் அப்படின்னும், 5 புலன்களை அடக்க தான் விரதம், விரதம் இருந்தால் நோய் வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உடலில் சேரக்கூடிய அழுக்கை எப்படி நாம் குளித்து போக்கிக் கொள்கிறோமோ, துருப்பிடித்த ஒரு பொருளை எண்ணெய் கொண்டு எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோல் இந்த விரத முறையின்படி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி தூய்மையான வாழ்வு ஏற்பட இந்த விரதங்கள் முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடின்றி நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையாகவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி அம்மனுடைய ஒரு அருள் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேலே ஒரு பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நீங்கள் அம்மன் நிகழ்த்தின அந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது முழு வீடியோ இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் அம்மனுடைய அந்த ஒரு தீப்பிழம்பாக அம்மன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1988ஆம் வருஷம் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த சமயத்தில் கூட அம்மனுடைய இந்த அதிசயத்தை பலரும் அவங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை கேமராவிலையோ பதிவு செய்த ஒரு காட்சியை நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி அம்மனுடைய அதிசயம் அப்படிங்கிறது நிறையவே நடக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு பின்னாடியும் நிச்சயமாக அவங்களுடைய அருளானது இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி அவங்க அருள் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருமுடி அணிந்து இந்த அம்மனை போய் தரிசனம் செய்திருந்தால் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய அதிசயமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.